ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏ டு சார் தமிழ் குரல். ஷேர் மார்க்கெட் ப்ராஃபிட்டா இல்லையா, அது பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கேள்வியோடு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒத்துக்கல, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாடா சேர்ந்து பண்ணலான்னும் போது ஒத்துக்கல அப்படின்னா, இல்லை உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும்ல, இப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் தான் நான் இப்போ காட்ட போகிறேன். நான் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும், நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 28,400 ரூபா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்லேருந்து நார்மலாக நானும் எல்லார் மாதிரியும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கோம் தான், மந்த்லி சேலரிக்கு மாதம் 5,000 ரூபா 2,000 ரூபா 3,000 ரூபான்னு இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசை தான் வந்து இதில் போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்லேருந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, எப்படி வந்து நம்மளோட பணத்தை வந்து அதிகமாக்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்டு இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், இதை பார்த்து நிறைய பேர் பண்ணணும். ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 20,000, 30,000, 5,000, 4,000 நிறைய கோர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க, பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேலை நம்மளோட பணத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து இல்லை ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு கோல்டுலேயோ போட்டுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படா வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் தரும்னு வெயிட் பண்ணுற நேரம்லாம் போகிறதுக்கு, அண்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி இன்னும் அதிகப்படியாக பெருக்கிறது அப்படின்றது தான் வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணிட்டு வரேன். இது ரிலேட்டடாக நான் ஒரு ஏற்கனவே ஒரு 6 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய லைக்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அவங்களுக்கோசம் காசு இன்வெஸ்ட் பண்ணி அண்டு ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்றதுனால நிறைய பேர் இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் நான் இந்த ஒரு மாதம் என்னோட ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து February 29th ஃபண்டை ஆட் பண்ணேன். March 1st நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணேன், ட்ரேடிங்கும் பண்ணேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் அண்டு ட்ரேடிங் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஷேரை வாங்கிடணும், கொஞ்சம் நாள் கழித்து விற்கிறது. ட்ரேடுன்றது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் ரொம்ப லாங் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் டேர்மிலே வந்து நீங்கள் அதை செல் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, ஒரு 5-20% ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்கி விற்கிறீங்கன்னா அது ட்ரேடிங்கில் வரும். அண்டு ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் விற்கிறீங்கன்னா அது ட்ரேடிங்கில் வரும். ஒரு லாங் டேர்ம் அந்த ஷேரை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணல. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன், அது 1 இயர் ஆனால் தான் நான் அதோட ரிட்டர்ன்ஸ் நான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு நான் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன், வித்தின் ஒரு 1 வீக்கில், 10 டேஸில், ஒரு 2 வீக்ஸில், 1 மந்தில் அப்படின்னு நிறையா ஸ்டாக்கை நான் விற்றுருக்கேன். ஸோ இப்படி விற்கும்போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட்டில் என்ன எனக்கு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ரிட்டர்ன் வந்ததுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் லெட்ஸ் ஓப்பன் கேல்குலேட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா கேல்குலேட் உங்களுக்கு வந்து தெரியும், பேங்க்கில் வந்து 4% வட்டி, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 7%, அப்புறம் வந்து கோல்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20% ரிட்டர்ன் இருக்கும். இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் ரிட்டர்ன் நீங்கள் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு பாண்டாவோ வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் 10%னே வச்சுப்போம், 4% கூட நான் வைக்கல, ஓகேங்களா? ஸோ பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டால் 4% வட்டி, ஓகேங்களா? ஸோ 4% உங்களுக்கு வரும் இன்ட்ரெஸ்ட், ரிட்டர்ன் வரும். ஸோ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க, அந்த அதில் ஒரு 500 ரூபா நீங்கள் எடுத்து சேவிங்ஸ்ன்னு வைக்கிறீங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4% தான், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போது 28,400 வந்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு 4% வட்டி, அதாவது 4/100, ஓகேங்களா? 0.04, ஓகேங்களா? இந்த 0.04ன்ற இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு 28,400 ரூபாய்க்கு 1 வருஷம் நான் அந்த பேங்க்லேயே வச்சுருந்தா எனக்கு பேங்க் தரது. 1 வருஷம் கழித்து நான் 28,400 ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தா 1,136 ரூபாய் கொடுப்பாங்க, ஓகேங்களா? இது டிவைடர் பை நான் என்ன பண்ணேன், 12 மாதம் போடுறேன், ஏன்னா 1 வருஷத்தில் 12 மாதம் இல்லையா, ஸோ அதில் 12 போடுறேன், 94 ரூபாய் எனக்கு ஒரு மாதத்துக்கு இந்த 28,400 ரூபாய்க்கு மாதத்துக்கு 94 ரூபாய் தராங்க எனக்கு பேங்க்லேருந்து, ஓகேங்களா?
ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பின்னாடி நான் சொல்கிறேன், இப்போதைக்கு 90 ₹100 வச்சுப்போம். ரவுண்டாக வந்து நான் இந்த 28,400 வந்து நான் பேங்க்கில் போட்டு வச்சா சேவிங்ஸுக்குன்னு எனக்கு 100 ரூபா மாதம் கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ முடியும் போது ஷேர் மார்க்கெட்லேருந்து என்ன ரிட்டர்ன் வந்துச்சு, அதோடய பர்சன்டேஜ் என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்போ வந்து என்னுடைய ஷேர் மார்க்கெட்லேருந்து நான் ஏர்ன் பண்ண ப்ரூஃப்ஸ்லாம் காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸு நான் வந்து ரெண்டு பண்ணிகிட்ருக்கேன், ரெண்டு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலது லாஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு சிலது கெயின் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேயில் பண்ணுறது எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு, அது நான் இன்னும் கற்றுக்கிட்டுருக்கேன். டெலிவரியில் நான் பண்ணுறது எல்லாமே, டெலிவரினா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ராடேனா என்னென்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் வந்து டெலிவரியில் பண்ணது மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? அப்ளை பண்ணி ஃபில்டரில் டெலிவரியில் பண்ணது மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போங்க டெலிவரி 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 டெலிவரி. ஓகேங்களா? எல்லாமே நான் டெலிவரி பண்ணதெல்லாம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி நான் டெலிவரியில் நான் பண்ணதுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஈக்விட்டியில் போனீங்கன்னா அதை பாருங்கள், டெலிவரின்னு போட்டு 560 ருபீஸ். ஓகேங்களா? இது வந்து நான் இந்த ஒரு மாதத்தில் நான் பண்ண ப்ராஃபிட் டெலிவரியிலேருந்து. ஸோ மோஸ்ட்லி வந்து டெலிவரியில் இவ்வளோ குயிக்காக விற்கக்கூடாது. இருந்தாலும் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வரணும், இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்கோசமே இதை நான் விற்றுருக்கேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த 3 மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் வருது, 6 மாதத்தில் எவ்வளோ வருது, 1 வருஷத்தில் எவ்வளோ வருதுன்னு லைவ் ப்ரூஃபாகவே நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து மிடில் கிளாஸ்லாம் வந்து எப்படி வந்து ஏர்னிங்ஸ் பண்ணணும், எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணணுன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் தான் இது வந்து லைவாக நான் என் சொந்த காசை போட்டு பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்குமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா இதோடைய ப்ராஃபிட் ரேஷியோவை நம்ம கணக்கு பண்ணுவோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் நான் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் இப்போ நான் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 560 ரூபா எனக்கு வந்திருக்கு, டிவைடட் பை எவ்வளோக்கு இரெஸ்பெக்டிவ் ஆஃப் 28,400 ரூபா நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பர்சன்டேஜுக்கு மாத்துறேன் பார்த்தீங்கன்னா 1.97. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 100 ரூபா எங்கே ஒரு மாதத்துக்கு 28,000 நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 28,400 ரூபா பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் 100 ரூபா வரும். ஓகேங்களா? நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 560 ரூபா. ஸோ 100 ரூபா மைனஸ் 560 ரூபா கிட்டத்தட்ட 460 ரூபா மாதத்துக்கே எனக்கு லாபம். ஓகேங்களா? ஸோ அப்போது இவங்க வந்து எனக்கு வந்து 1.95 சம்திங் எனக்கு பர்சன்டேஜில் வந்துச்சு ஒரு மாதத்துக்கே. எனக்கு வருஷத்துக்கே 4% தான் தராங்க பேங்க்கில். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு மாதம், அதுலேயே நிறைய ஷேர்ஸ் வந்து 1 வாரம் 2 வாரத்துலேயே விற்றுருக்கேன். ஓகேங்களா? அதுக்கே எனக்கு 1.95% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அப்போது மிடில் கிளாஸ், நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை நல்லா யோசிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் லாஸ் ஆகிடும் போய்டுன்னாங்கன்னா கண்டிப்பாக தெரியாமல் பண்ணால் லாஸ் ஆகும். இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறேன், சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதில் பாதிக்கு பாதி ஷேர், ஏன் ஃபுல்லுமே நான் வந்து ஷேர் மார்க்கெட்னால் என்னென்ன தெரியாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணதுனால இவ்வளோ ரிட்டர்ன்ஸு. இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக நிறைய விஷயங்கள் இப்போ கற்றுக்கிட்டேன் ப்ராக்டிக்கலாக. ஸோ அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே ஒரு அடுத்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸோடைய வேல்யூலாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுவுமே நான் லைவ் வீடியோவை போடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதேமாதிரி அதோடைய ரிட்டர்ன்ஸுமே நான் போடுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றின புரிதல் ஏற்படுத்தும். அண்ட் இது எப்படி லாஸ் பண்ணாமல் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், ஃப்ரீயாகவே கைட் பண்ணுறேன். நீங்கள் யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாற கூட தேவையில்ல. ஓகேங்களா? நான் கைட் பண்ணுறேன், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? எனக்கு என்னென்னா என்ன மாதிரி வேலைக்கு போய் மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கவங்க சேவிங்ஸ் பண்ணுறது நல்லபடியாக நல்ல ரிட்டர்ன்ஸோட நல்ல அவங்க வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து நல்லா பெருகணும் அப்படின்றது தான் எனக்கு நான் ஒரே ஆசை. என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணோம் சார். இப்போது நீங்கள் ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வாங்கியிருக்கீங்களோ சொல்லுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்தது சொல்லுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஷேர் பண்ணுவோம், ஒரு வீடியோவை மேக் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே இதை பார்த்துட்டு பண்ணட்டும். அண்ட் டெஃபினட்டாக இதுக்கப்புறம் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் பணத்தை போட்டு உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஈஸியாக வந்து பணத்தை அதிகமாக்கலாம் அப்படின்றது இந்த ஒரு மாதத்தில் நான் எடுத்து வந்த ரிட்டனில் தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ வருஷத்துக்கே 4% எங்க, ஒரு மாதத்துக்கு 2% எங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2%ன்றது இந்த ஒரு மாதத்துக்கு, ஓகேவா? ஸோ அடுத்த மாதம் ஒரு 2% எடுக்கணும்னு வச்சுப்போம், இதே 2% எடுக்கணும்னு வச்சுப்போம். ஸோ 2 2 2 பார்த்தீங்கன்னா, அப்போது 12 மாதத்துக்கு 2% 24% எனக்கு வருஷத்துக்கு கிடைக்குது, அதே 28,400 ரூபாய்க்கு, ஓகேங்களா? ஸோ இதை லாஸ் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போட்டுக்கிறது வெறும் 2%, 200%, 300%லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபம் பார்க்குறவங்க இருக்காங்க, அது பண்ண முடியும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் கூட சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள், ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நானும் சொல்கிறேன். அண்டு ரொம்ப சிம்பிள் தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பயப்படாதீங்க ஷேர் மார்க்கெட்டில், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதேமாதிரி இன்னொன்று சொல்கிறேன், உருட்டு நிறையா இருக்குது யூடியூப்பில், அப்படி அதை செக் பண்ணும், அதை இதை செக் பண்ணும், இந்த லெவல் அந்த லெவல் தெரியணும், அந்த டெக்னிக் தெரியணும், ஃபண்டமெண்டல் தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றது கூட நான் ஒரு இந்த 6 வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்னு சொன்னல, அதில் வீடியோவாக போட்டிருக்கேன். தயவு செய்து பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஏஞ்சல் ஒன்றோ இல்லை எந்த ஆப் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அந்த ப்ரோக்கரேஜ் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கள், நான் முடிஞ்சால் கைட் பண்ணுறேன். இல்லைனா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற வீடியோஸும் இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய போட போகிறோம், நம்ம ப்ரூவன் டெக்னிக்ஸை நிறையா வந்து போட போகிறோம். ஸோ அதையுமே கன்சிடர் பண்ணி வாங்குங்க. நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு எந்த காசும் தரவேணா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், நல்லா ஏர்ன் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான். அண்டு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து, ஓகேங்களா? ட்ரேடிங் பார்த்துல எனக்கு என்ன நடந்ததுன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் 500 ரூபா சம்பாதிச்சேன், ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி அதிகமாக காசும் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுருக்கேன். ஏன் நான் இதை உங்களுக்கு காட்டுறேன்னா, உங்களை பயமுத்துறதுக்கு கிடையாது, தப்பாக பண்ணாலோ தெரியாமல் பண்ணாலோ லாசஸ் ஆகுன்றதுக்கு. ஸோ நான் இந்த 500 எடுத்தது எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் பண்ணது. அண்டு இதை இந்த மீதி இருக்கிற இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா, இந்த 750 ரூபா இருக்கு இல்லையா, அது இந்த அமௌண்ட் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது அப்புறம் இதையும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த 1,300 ரூபா வந்து லாஸு கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் இதில் போயிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கெலாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துலேயோ பார்த்தீங்கன்னா, இந்த 1,300 ரூபா நான் விட்ட காசு என்னால் எடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போவே நிறையா நான் வந்து பாசிட்டிவாக பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் அதில் பாசிட்டிவாக பண்ணுறதுக்கான இதுவும். ஏன்னா இப்போ வந்து 1 or 2 நான் எதுவுமே வந்து ஃப்ளூக்கில் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன், ஃப்ளூக்கில் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், இன்ட்ராடேயில் நான் பண்ணது எல்லாத்தையும் நான் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணது, 200 ரூபா லாஸு, 27 ரூபா லாஸு இப்படிலாம் வந்து. ஸோ இப்போ இது வந்து 18 ரூபாவாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த 30 ரூபாவாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லேர்ன் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேன் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ டெஃபினட்டாக நான் இந்த 1,300 ரூபாவை கண்டிப்பாக வந்து என்னால் எடுத்துட முடியும்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதையுமே உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி டெலிவரியில் நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு எனக்கு தெரியுமோ அதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேனோ, அதே மாதிரி இன்ட்ராடேலையுமே வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டு கண்டிப்பாக சொல்லித்தருவேன். ஆனால் இப்போயே ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயம் நடந்துகிட்ருக்கு, கண்டிப்பாக இன்ட்ராடேலையும் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நம்பிக்கை இருக்குது. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறேன், இதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குற விஷயம்லாம் இல்லைந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அண்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்றது மட்டும்தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இதை பண்ணட்டும் அப்படின்றது தான் வந்து நான் கேட்டுக்கிறது. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கள், ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து 100% எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, எவ்வளோ மெசேஜ் வரணும்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன், ஓகேங்களா? சப்போஸ் லிங்க் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது நம்ம லைவ் செஷன்லேயோ இல்லை வந்து வீடியோஸ்லேயோ நீங்கள் கேட்குற கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க, இல்லை ஜாயின் பட்டன் வைக்கிறேன் அதை கூட வந்து கேட்குற மாதிரி கூட வைப்போம். ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாதிரி நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் இந்த சண்டே ஸ்பெஷலுக்கான வீடியோ. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற கேள்விக்குறி இருந்தாலோ யாராவது நம்பினாலோ தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த வீடியோ ப்ரூஃபை காட்டுங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்குங்க, ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுனா சொல்லுங்கள், நான் கூட பேசுகிறேன்,
அண்டு என்னால் பேச முடியலாம் இதை பற்றி ஒரு வீடியோ இன்னும் இன்னும் கூட தெளிவாக ஒரு வீடியோ போட்டு அதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் அலோவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.